حي على الفلاح. سفيان الثوري رحمه الله அவர்கள் சொல்கிறார்கள், அல்பிதுஅத்து அஹப்பு இல ஷைத்தான் மின் அல் மஅசியா. உள்ளங்களில் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள், அல்பிதுஅத்து அஹப்பு இல ஷைத்தான் மின் அல் மஅசியா. ஷைத்தானுக்கு பாவங்களை விட பிதஅத்து தான் விருப்பமானது. ஷைத்தானுக்கு பாவங்கள், குற்றங்கள் இவற்றை எல்லாம் விட எதுதான் விருப்பமானது? பிதஅத்து தான். ஏன்? லிஅன்ன அல் மஅசியத யுதாபு மின்ஹா. பாவம் என்று ஒருவன் செய்தால், அதை பாவம் என்று கருதினால் ஒரு நாள் விலகுவான், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அருளால் விலகுவான். வல் பிதஅத லா யுதாபு மின்ஹா. ஆனால் பிதஅத்தை செய்தால் விலக மாட்டான். ஏன்? பாவத்தை பாவமாகவே எண்ணி செய்வான், பிதஅத்தை நன்மையாக கருதி செய்வான். மார்க்கத்தில் உள்ள பிதஅத்தை நன்மையாக கருதி செய்வான், அதனால் அவன் விலக மாட்டான். அதனால் ஷைத்தானுக்கு பாவங்களை விட பிதஅத்து தான் விருப்பமானது என்று சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப ஸாஹிப பிதஅ, பிதஅத்துடைய தோழனை யார் நேசிக்கிறானோ, ஹரஜ நூருல் இஸ்லாமி மின் கல்பே, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவனுடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாமுடைய வெளிச்சம் வெளியாகிவிடும். பிதஅத் செய்பவனை யார் நேசிக்கிறானோ, பிதஅத் செய்பவனை யார் அரவணைக்கின்றானோ, அவனை தடுக்காமல் அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன வெளியாகிவிடும்? இஸ்லாமுடைய வெளிச்சம் வெளியாகிவிடும் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மாலிக் இப்னு அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன் இப்தத்அ ஃபில் இஸ்லாமி பிதுஅத்தன், ஒருவர் இஸ்லாமிலே புதுமையை செய்கிறார், யராஹா ஹஸனா, அதை நன்மையாகவே பார்க்கிறார். ஒருவர் பிதுஅத்தை செய்கிறார், ஆனால் எப்படி பார்க்கிறார்? நன்மையாக பார்க்கிறார். ஃபக்கத் ஜஅம அன் முஹம்மதன் அலைஹி ஸலாத்து வஸலாம் خان الرساله. அப்படி அவர் செய்தால், அப்படி அவர் கருதினால், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், ரிசாலத்தில் குறைவை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று கருதுகிறார். அல்லாஹு அக்பர். ஒரு பிதுஅத்தை செய்து நன்மையாக பார்த்தால், ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத காரியத்தை செய்து நன்மையாக அவர் பார்த்து கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய ரிசாலத்தில் குறைவை ஏற்படுத்தி விட்டார்கள், மஅத் அல்லாஹ் என்று அவர் கருதுகிறார். யார் சொல்லுவது? மாலிக் ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹு அக்பர். மாலிக் சென்ற வாரம் பார்த்தோம், ஒரு மனிதர் வந்தார், யா அபா அப்துல்லாஹ் மின் ஐன உஹரிம் என்ன கேட்டார், என்ன கேட்டார் மாலிக் அவர்களே, எங்கே இஹ்ராம் அணிவது? மதீனாவில் இருந்து. என்ன சொன்னார்கள்? துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபாவில் இருந்து இஹ்ராம் அணி. அவர் என்ன சொன்னார்? நான் மஸ்ஜிது நபவியில் இருந்து இஹ்ராம் அணிய ஆசைப்படுகிறேன். அப்போது சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன், இப்படி செய்யாதே. லா தஃபல் இன்னி அஹ்ஷல் ஃபித்னா, நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன், இப்படி செய்யாதே. மாலிக்கை பார்த்து திருப்பி கேட்டார் அவர், வஅய்யுல் ஃபித்னா, என்ன ஃபித்னா இருக்கிறது? ஒரு மைல் தூரத்தை அதிகப்படுத்துவது தானே, சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவது தானே, என்ன ஃபித்னா இருக்கிறது? மாலிக் இப்னு அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வஅய்யு ஃபித்னத்தின் அஅ்தம், ஃபித்னாக்களில் குழப்பத்தில் எது மிகப்பெரியது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை குறைத்திருக்கும் பொழுது அதை அதிகப்படுத்துவதை விட, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தூரத்தை குறைத்திருக்கும் பொழுது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன குழப்பம் இருக்க போகிறது தோழா? ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தின் ஆதாரத்தை கேள். சூரத்து நூறுடைய 63வது வசனம், யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது, அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்கள் சோதனையால் சூழப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய வேதனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சஈத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் தபிஈ இவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை பார்த்தோம், என்ன சொல்லுங்க பார்ப்போம். சஈத் இப்னு முஸய்யிப் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை சென்ற வாரம் பார்த்தோம். ஒருவர் ஃபஜ்ர் தொழுது விட்டு 2 ரக்அத்திற்கு மேல் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதி கொண்டிருந்தார். சஈத் இப்னு முஸய்யிப் அழைத்தார்கள், தோழரை என்ன செய்கிறாய்? நான் தொழுகிறேன். என்ன சொன்னார்? நான் தொழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சூரியன் உதயமாகிவிட்டால் 2 ரக்அத் தொழுவதை தானே நான் பார்த்திருக்கிறேன். அப்போது என்ன கேட்டார்? அல்லாஹ் தொழுவதால் என்னை தண்டிப்பானா? அல்லாஹ் இவ்வளவு தொழுவதால் தண்டிப்பானா? நன்மை கிடைக்கும் தொழுவதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா?
சயீத் இப்னு முஸைப் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை தொழுவதால் தண்டிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்வதால் தண்டிப்பான். அல்லாஹு அக்பர். இதான் பிதஅத்தை புரிந்து கொண்டவர்களுடைய நிலைப்பாடு.